ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்களை போல் ஒருவன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிரான்சிஸ்டர் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இது நம்ம போட்ட வீடியோ தாங்க. ஒரு சில விஷயத்தினால, ஒரு சில டெக்னிக்கல் ஃபால்ட்னால வீடியோ டெலிட் ஆகிடுச்சு, சரிங்களா? ஸோ அதனால் அதை மறுபடியும் கரெக்ட் பண்ணி ரீ அப்லோட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா? ஸோ இவ்வளோ நாளாக நான் சரியாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் சில பேர் யாராவது ஏதாவது க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா சரியான ஆன்சர் பண்ண முடியல. அப்படி யாருக்காவது தோணுச்சுன்னா எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. ஒரு சில பர்சனல் இஷ்யூஸ்னால இந்தியாவுக்கு போயிட்டு இப்போ தான் ரிட்டர்ன் வந்தேன், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே ஓரளவு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்காவது அப்படி ஏதாவது தோணுச்சுன்னா எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க. டிரான்சிஸ்டர் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம்ன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ ஆன்லைனில் வந்து யூஏஇ டிரான்சிஸ்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தியாட் ஏர்வைஸ்னு இருக்குங்க இல்லையா, அதுக்கே யூஏஇ விசா இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டூரிஸ்ட் விசா இருக்கும், டிரான்சிஸ்டர்ஸாக இருக்கும். அதனால் பார்த்து அப்ளை பண்ணுங்கள், டிரான்சிஸ்டர்ஸால் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை கொடுத்த பிறகு நம்மளுக்கு இது போல் நாலு டைப் ஆஃப் விசா காட்டுது பாருங்கள். டிரான்சிஸ்டர் ரெண்டு, டூரிசம் விசிட் ரெண்டுன்னு காட்டுது பாருங்கள். அதனால் பார்த்து கரெக்டாக கொடுங்க. நம்மளுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணால் போதும். இப்போ நம்ம வந்து டிரான்சிஸ்டர் 48 hours தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 55 AED வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அப்ளை நவ கொடுங்க. அப்ளை நவ கொடுத்தீங்கன்னா இங்கேயும் நாலு டைப் இருக்குது, சரிங்களா? இந்த நாலு டைப்பும் நம்ம ஃபுல்லாக இவங்க சொன்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி கரெக்டாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிரான்சிஸ்டர் அப்ரூவல் ஆகிடும், இல்லைனா வந்து ரிஜெக்ஷன் ஆகிடும். ஸோ அதனால் பி கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் பார்ப்போம். ஸோ அதனுடைய ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும், டிரான்சிஸ்டர் அப்ளை பண்ணுறது ஃபார்ம் இப்படி தான் இருக்கும் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில். இது ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ணணும், சரிங்களா? ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டிக்கெட்ஸ், ஃப்ளைட் டிக்கெட்ஸ், பாஸ்போர்ட் அண்டு ஃபோட்டோ இது எல்லாத்தையும் அழகாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் லேப்டாப்லேயோ இல்லை செல்லுலையோ எதில் அப்ளை பண்ணுறீங்களோ அதில் பக்காவாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம், அது ரொம்ப தேவைப்படும், சரிங்களா? எந்த பிளரும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு அலைன்மெண்ட் மிஸ்ஸிங்கும் இருக்கக்கூடாது, பக்காவாக ஸ்கேன் பண்ணி எடுத்துவீங்க, சரிங்களா? இங்கே ட்ரிப் டீட்டெயில்ஸில் இந்த எமிரேட்ஸும் டிரான்சிட் போர்ட்டும் எப்பயுமே கான்ஸ்டண்டாக அதிலே இருக்கும், அவங்களே கொடுத்துருப்பாங்க அபுதாபி, சையாத் இந்தோனேஷியா ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நம்ம எந்த ஒரு மாற்றமும் செய்ய தேவையில்லை. கம்மிங் ஃப்ரம் நம்ம எங்கேருந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க வேண்டியதான். நீங்கள் ரோம் ஆட்ஸில் அது நம்மளுக்கு கீழே காட்டும். ஸோ அதனால் அப்படியே நீங்கள் எந்த கண்ட்ரியில் வரீங்களோ அந்த கண்ட்ரி நேம் ஆட்ஸாலே நம்மளுக்கு இங்கே கிளிக் ஆகிடும். அதுக்கப்புறம் புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர், நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இங்கே இப்போ நாங்கள் புக்காஸ் வந்து அபுதாபி போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அதனுடைய புக்கிங் நம்பர், சரிங்களா? அந்த நம்பர் இருக்கும் அதில் டிக்கெட்டில். ஸோ அந்த புக்கிங் நம்பர் இங்கே நம்ம டைப் படிச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்து அரைவல் டேட், நீங்கள் வந்து சும்மா அடிக்கிறேன். இப்போ நீங்கள் அரைவல் டேட்னா நீங்கள் வந்து அபுதாபிக்கு, நம்ம இப்போ அபுதாபி தான் போகிறோம் இல்லையா, அபுதாபிக்கு நீங்கள் எப்போ வந்து லேண்ட் ஆகுங்க அதனுடைய டேட்டு, அபுதாபியில் நீங்கள் எப்போ வந்து லேண்ட் ஆகுங்க அதனுடைய டேட்டு, அதனுடைய டைம், சரிங்களா? அதனுடைய டைம் கரெக்டாக பண்ணுங்கள். இது வந்து ஃபுல்லாகவே டிக்கெட்ஸ்லேயே இருக்கும், கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிங்க. டெபார்ச்சர் டேட்னா நம்ம அபுதாபிலேருந்து எப்போ கிளம்புவோம் அதுக்கான டேட்டு, அதுக்கான டைம், டெபார்ச்சர்லேருந்து நம்ம எப்போ கிளம்புறோம் அதுக்கான டைம், ஓகேங்களா? டூ ஹேவ் ஏ தேர்ட் ட்ராவல் டெஸ்டினேஷன், எஸ். நம்ம வந்து மூணாவதாக ஒரு ட்ராவல் டெஸ்டினேஷன் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், இப்போ அபுதாபிலேருந்து இந்தியாவுக்கு போகிற புக்காஸ்லேருந்து அபுதாபி, அபுதாபிலேருந்து இந்தியா. ஸோ மூணு ட்ராவல் ஆகுதுல, அப்போ எப்பயும் எஸ்ன்னு கொடுக்கணும். ஒரு நிமிஷம், இப்போ இங்கே ஏஎம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே ரெட் அலர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, த டிரான்சிஸ் டூரேஷன் ஷுட் பி மோர் தென் 8 hours டு அப்ளை ஃபார் திஸ் சர்வீஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் அபுதாபியில் லேண்ட் ஆகுறீங்களா அந்த டைமும், நீங்கள் அபுதாபியிலிருந்து புறப்படுற டைமும் இருக்குங்களா, அந்த இடைப்பட்ட காலம் வந்து நம்மளுக்கு 8 hours இருக்கணும், அந்த வெயிட்டிங் ஹவர்ஸ் வந்து 8 hours இருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து விசா ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 7 hours 45 minutes. ஸோ அந்த கால் மணி நேரம் 10 minutes ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதனால் இந்த இடத்துல மட்டும் சும்மா அந்த 8 hours வர மாதிரி நாங்கள் மாற்றிக்கலாம். பட் 7 hours தான் இருக்குது, 7.5 hours தான் இருக்குது அப்படின்னா அது அக்செப்டபுள் ஆகாது. ஒரு 10 minutes கால் மணி நேரத்துக்கு ஓகே,
அதையும் நீங்கள் வேணாம், அதுவும் ரிஸ்க்கு தான். அதனால் 8 hours மேலே கரெக்டாக நீங்கள் பார்த்து டிக்கெட் புக் பண்ணிக்கங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு அர்த்தம் அதான், இங்கே வந்து ஃபுல் இங்கிலீஷ் நேம், அதாவது ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன், நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன். இது ஃபுல்லாகவே பாஸ்போர்ட்டில் இருக்கிற விஷயங்கள் தான் நம்ம இங்கே வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். ஃபுல் நேம்னா நம்மளோட நேமும் நம்மளோட அப்பா நேமும் சார் நேமும் சேர்ந்து வரும் இல்லையா? ஸோ ஃபுல் நேம் டைப் பண்ணுங்கள், அரேபிக் நேமில் ஆட்டோமேட்டிக்காக அது கன்வெர்ட் ஆகிடும். நேஷனாலிட்டி இந்தியா, ஸோ சும்மா சொல்கிறேன், நேஷனாலிட்டி இந்தியா நீங்கள் இப்படி டைப் பண்ணாலே அங்கே காட்டும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இங்கே டைப் பண்ணுங்கள், இல்லைனா இதில் போயிட்டு கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் பர்த் கண்ட்ரி, நீங்கள் என்ன கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பர்த் பிளேஸ், இது எல்லாமே வந்து பாஸ்போர்ட்டில் இருக்கும், அதனால் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பர்த் பிளேஸ் அது ஆட்டோமேட்டிக்காக அரபிக்கில் மாறிடும். உங்களோட மதர் நேம், அதுக்கப்புறம் எஜுகேஷன் லெவல், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள் அதை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கரெக்டாக இங்கே டைப் பண்ணாலே போதும், இங்கே நிறையா காட்டும். ஸோ உங்களோட ப்ரொஃபஷனல் எதுவும் அதை கிளிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ரிலிஜியன், நீங்கள் என்ன ரிலிஜியன் சொல்லிட்டு இங்கே டைப் பண்ணிக்கங்க, கிளிக் பண்ணாலே அது வந்துடும். அப்புறம் மேரேஜ் ஸ்டேட், சிங்கிளா மேரிடா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுடைய மெயில் ஐடி, இங்கே மெயில் ஐடி, உங்களோட மெயில் ஐடி அடிக்கணும். அதுக்கப்புறம் ஜெண்டர், மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு, விசிட் ரீசன், நீங்கள் எதுக்காக அங்கே அபுதாபிக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காகனா ட்ராவல், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல், ஃப்ரம் ரொமானியா டு இந்தியா, ட்ராவல் ஃப்ரம் ரொமானியா டு இந்தியா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், இல்லை டிரான்ஸ்லேஷன் போடலாம், ட்ராவல் ஃப்ரம் ரொமானியா டு அப்படின்னு பெருசாக அடித்தாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் டைப் எப்பவுமே ஆர்டினரி தான். அதுக்கப்புறம் இங்கே உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரு, இங்கே பாஸ்போர்ட் இஷ்யூ கண்ட்ரி, எந்த கண்ட்ரியில் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாஸ்போர்ட்டோட இஷ்யூ பிளேஸ், ஏன்னா கண்ட்ரியில் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணாங்க, இப்போ இந்தியானே பல இடத்துல பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, அதனால் அந்த இடத்த கரெக்டாக டைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பாஸ்போர்ட்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் இஷ்யூ பிளேஸ் அரபிக், இது ஆட்டோமேட்டிக்காக அரபிக்கில் மாறிடும். பாஸ்போர்ட் இஷ்யூ டேட், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் எக்ஸ்பிரி டேட், எப்போ கொடுக்கப்பட்ட டேட்டு, அது எப்போ வந்து முடிவடைகிற டேட்டு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அட்ரஸஸ், அவுட் சைடு யூஏஇ, இன்சைடு யூஏஇ, சரிங்களா? அவுட் சைடு யூஏஇனா இப்போ யூஏஇல் இல்லாதவங்க, இன்சைடு யூஏஇனா யூஏஇல் இருக்கிறவங்க, சரிங்களா? இப்போ ரெசிடென்ஸ் கண்ட்ரினா நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நாங்கள் ரோமானியா அப்படின்னா ரோம் அடித்தாலும் இங்கே வந்துடும். ஸோ அதேமாதிரி நீங்கள் எங்கே தங்கிறீங்களோ அந்த நேம் அடித்தாலும் இங்கே கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் அதனோட, நீங்கள் ரோமானியாவில் எங்கே தங்கியிருக்கீங்க, நீங்கள் ரெசிடென்ஸ் கண்ட்ரியில் எங்கே தங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக இங்கே டைப் பண்ணால் போதும். டயலிங் கோடு, எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அதில் கண்ட்ரி ஷார்ட் ஆகிடுச்சிங்கன்னா இங்கே டயலிங் கோடு காட்டும். அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரியில் இருக்கிற உங்களுடைய ஃபோன் நம்பர், ஓகேங்களா? ரோமானியாவில் இருக்கீங்க, ரோமானியாவோடய ஃபோன் நம்பர் டைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இன்சைடு யூஏஇனா எப்பவுமே இங்கே ஸ்டாண்டர்டாகவே அபுதாபி 1, இங்கேயும் அபுதாபி 1 அப்படியே கொடுத்துக்கிட்டு, இங்கே ஏர்போர்ட்டு பக்கத்தில், அபுதாபி ஏர்போர்ட் பக்கத்தில் இல்லை வேறு ஏதாவது அட்ரஸ், அபுதாபியில் இருக்கிற ஏதோ ஒரு அட்ரஸ் நீங்கள் ஆன்லைனில் பார்த்து நெட்டில் பார்த்து இங்கே டைப் பண்ணிங்கன்னா ஓகே ஆகிடும். அதுக்கப்புறம் டூ ஹேவ் யூஏஇ மொபைல் நம்பர், நோ, ஓகேங்களா? அதுக்கப்புறம் சர்வே, சர்வேனா நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க யூஏஇயில், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. அது நம்ம சும்மா குத்து மதிப்பாக ஒரு 500 யூஏடி, ஏஇடி, ஓகேங்களா? இல்லை 250 ஏஇடி, நம்ம இஷ்டம் தான், அது அது பிரச்சனை இல்லை. எதுவும் நீங்கள் அங்கே போயிட்டு எவ்வளோ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவீங்க சும்மா அப்ராக்சிமேட்டாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ விசிட் போகிறீங்க இல்லையா யூஏஇக்கு, அங்கே போயிட்டு வேலை தேடுங்களான்னு கேட்குறாங்க, நோ. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கேஸில் ஏதாவது மாட்டிருக்கீங்களா, உங்கள் மேலே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, நோ கொடுத்துட்டு, இங்கே ஐஎம் நாட் ஏ ரோபோட்னு இருக்கீங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த நெக்ஸ்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எல்லாத்தையும் செக் பண்ணிங்க எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கிறோமான்னு, கொடுத்துட்ட பிறகு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இது போல் க்ரீன் கலரில் வந்துடும். இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்ததுன்னா ஓகே, நீங்கள் அப்ளை பண்ணது, இல்லைனா அது உள்ளே போகாது, எதில் மிஸ்டேக் இருக்கோ அது உங்களுக்கு காட்டும், நீங்கள் அதை மறுபடியும் ரீஎன்ட்ரி பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட், அட்டாச்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும், செகண்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணும், தேர்டு வந்து உங்களுடைய டிக்கெட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். இது வந்து எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட், நீங்கள் இதெல்லாம் அட்டாச் பண்ணிட்டு பெறுமோ, வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் எதாவது அட்டாச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் டாலரமாக அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு டிஆர்சி கார்டு,
இங்கே இருக்கிற டிஆர்சி கார்டு இது போல் உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணு அதாவது இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பக்காவாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுவோம் சரிங்களா. எந்த ஒரு பிளரும் இல்லாமல் மிஸ்ஹேண்டிலிங் இல்லாமல் பக்காவாக அதை ஷேடோ அடிக்கிறது அதுபோலாம் இல்லாமல் பக்காவாக இதை அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்க வேண்டியதுதான் சரிங்களா. இதில் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஓகே ஆனால் க்ரீனு, நெக்ஸ்ட்டு வந்து அட்டாச்மெண்ட் க்ரீன் ஓகே, மூணாவது வந்து ரிவ்யூ. இப்போ நம்ம டைப் பண்ணது எல்லாமே நம்ம கொடுத்த அட்டாச்மெண்ட்டு அப்புறம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ரிவ்யூவில் எல்லாத்தையும் செக் பண்ணிக்க வேண்டியதுதான். சொல்கிறது புரியுதுங்களா? எல்லாமே வந்து நம்ம ரிவ்யூவில் செக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஆடு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க சரிங்களா. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட்டு தான். பேமெண்ட் உள்ளே போனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆக டோட்டலாக எவ்வளோ ஆகுது அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் நம்ம பிக்சர் கார்டுலையோ அங்கே என்ன கேட்குறாங்களோ அது கரெக்டாக அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணோன்னா ஓகே ஆகிடும். சப்போஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு தப்பாகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அதே போல் பிக்சர் காட்டும், மறுபடியும் நம்ம கரெக்டாக அதை கிளிக் பண்ணி ஒரு வெரிஃபை பண்ணும் ஓகே ஆகிடும். ஸோ ஓகே ஆகிட்டு போய் நம்ம இது போல் கார்டில் இதில் விசான்னு கொடுத்துட்டு விசானா நம்ம டெபிட் கார்டு தான் இல்லையா, அப்போ நம்மளோட நேமு டெபிட் கார்டு நம்பரு எக்ஸ்பிரி டேட் இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம கண்டினியூ கொடுக்கணும் சரிங்களா. கண்டினியூ கொடுத்த பிறகு நம்ம வந்து செல்லில் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலெலாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். அது உள்ளே போயிட்டு நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து டிடக்ஷன் ஆகிடும். ஓகேங்களா? பேமெண்ட் டிடக்ஷன் ஆகிட்ட பிறகு நம்ம பண்ணது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் ட்ராக் மை விசான்னு இருக்குங்களே அதை கிளிக் பண்ணணும். ஸோ அது கிளிக் பண்ணிட்டு பிறகு இங்கே ஐ எம் நாட் ஏ ரோபோட்னு இருக்குல்ல அது கிளிக் பண்ணிங்கன்னா இதுபோல் பிக்சர் வருது இல்லையா, அதே தான் அந்த பிக்சருக்கு என்ன கேட்குறாங்களோ அந்த பாக்ஸை கரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே ஆகிடும். அப்படி இல்லைனா மறுபடியும் பாக்ஸை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வெரிஃபை ஆகிட்டுன்னா கீழே டவுன் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ரிக்வெஸ்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம மெயில் ஐடிக்கு மெசேஜ் வரும் சரிங்களா. ஸ்மார்ட் சர்வீஸ்னு நம்ம மெயில் ஐடிக்கு மெசேஜ் வரும், அதை கிளிக் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். சரி ஓகேங்களா. முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி ஆன்லைனுக்கு போகணும், எந்த வெப்சைட்டில் போகணும், எப்படியெல்லாம் அப்ளை பண்ணுன்றத பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எல்லாரும் புரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் அதில் ஏதாவது டவுட்டாக இருந்தால் கூட கேளுங்க, நான் மறுபடியும் அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. லாஸ்ட்டாக அந்த ரிக்வெஸ்ட் ஆக்ஷன் வருது இல்லையா, அப்படி வரும்போது நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்கன்னா அந்த மெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும் சரிங்களா. அதை நோட் பண்ணுங்கள். அதில் என்ன வரும்னா ஸ்மார்ட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐ எம் நாட் ஏ ரோபோட்னு இருக்குங்க இல்லையா, அந்த ரோபோட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே காட்டும் ரிக்வெஸ்ட் ஆக்ஷன்ஸ். ஓகேங்களா? ரிக்வெஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னா என்னன்னா அவங்க வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆக பொருள் கொடுக்கறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வாட்டி செக் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு இல்லை ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இப்போ இந்த ரெட் கலரில் தெரியுதுங்க இல்லையா, ஸோ இது போல் வந்து க்வெஸ்சன் வரும். இப்போ இதில் வந்து பாஸ்போர்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்போ நான் கொடுத்ததில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன் அதனால் ரிட்டர்ன் கேட்குறாங்க. அதனால் அதிலே வந்து எடிட் ஆப்ஷன் வரும் சரிங்களா. அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதிலே எடிட்டில் போய்ட்டு நம்மளுடைய பாஸ்போர்ட்டை வந்து கரெக்டாக கொடுக்கணும். சப்போஸ் இது இல்லாமல் வேறு ஏதாவது க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னா அந்த க்வெஸ்சனுக்கு ஏற்ற மாரி நீங்கள் ஆன்சருக்கு அதை கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு அப்ரூவல்னு வந்துடும். அப்ரூவல் வந்துட்டு பிறகு இந்த பக்கம் இருக்கிற அந்த பிரிண்ட் பிரிவு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர்ஸாக டோட்டலாக வந்துடுங்க. இதுதான் ட்ரான்ஸ்ஃபர்ஸோடைய எப்படி அப்ளை பண்ணுன்றதுக்கான விதிமுறைகள் சரிங்களா. உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்போஸ் ஏதாவது டவுட்டாக இருந்தால் தாராளமாக கேளுங்க, நான் அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் சரிங்களா. சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச், பாய்.